நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் பாலக்காட்டில் தனது 6 வயது மகனை அல்லாவுக்கு தியாகம் செய்வதற்காக தாயை கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கிறது. நேற்று அதிகாலை 3 முதல் 4 மணி வாக்கில் பாலக்காட்டில் 112 அவசர கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அழைப்பும் வந்தது. அந்த அழைப்பில் பாலக்காடு மாவட்டம் புலக்காடு பகுதியை சேர்ந்த 30 வயதான ஷாஹிதா தனது 6 வயது மகனான அமீனை அல்லாவுக்கு தியாகம் செய்வதற்காக கொலை செய்ததாக போலீசாரிடம் அவரை தெரிவித்தார். உடனடியாக உதவி சப் இன்ஸ்பெக்டரான ஜார்ஜ் ஹரிஷ் தலைமையிலான போலீசார்கள் போலீஸ் குழு ஷாகிதாவின் வீட்டை அடைந்தபோது ஷாகிதா அவர்களுக்காக வாசலில் காத்திருந்தார். அவள் மீது இருந்த இரத்தக்கரையை பார்த்த போலீசார் வீட்டிற்குள் விரைந்து சென்று குளியலறையில் 6 வயது மகன் இறந்து கிடந்ததை கண்டனர். அவரது தொடை பகுதியும் வெட்டப்பட்டும் இருந்தது. தகவலின்படி ஷாகிதாவின் கணவரான சுலைமான் மற்றும் அவருடைய 2 குழந்தைகள் படுக்கை அறையில் தூங்கிக் கொண்டும் இருந்தனர். மேலும் இந்த கொலை குறித்து அவர்களுக்கு தெரியாது என்றும் கூறப்படுகிறது. அருகிலுள்ள மதரசாவில் ஆசிரியராக இருக்கும் ஷாகிதா 3 மாத கர்ப்பிணியாகவும் தற்போது இருக்கிறார் என்ற தகவலும் தெரிவிக்கின்றன. முன்பு வளைகுடாவில் பணியாற்றிய சுலைமான் இப்போது பாலக்காட்டில் ஆட்டோ ரிக்ஷா டிரைவராக பணிபுரிகிறார். பாலக்காடு தெற்கு காவல் நிலையத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள முதல் தகவல் அறிக்கையின்படி தாய் தனது குழந்தையை அல்லாவுக்கு தியாகம் செய்வதற்காக கொலை செய்ததாக கூறினார். அவர் மீது இந்திய தண்டனை சட்டப்பிரிவின்படி 302 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது விசாரணை நடந்தும் வருகிறது. கொல்லப்பட்ட குழந்தை இந்த தம்பதியின் இளைய மகன் என்பதும் தெரிய வந்துள்ளது. முதற்கட்ட அறிக்கையின்படி அல்லாவுக்கு கொன்றதாக தெரிவித்தாலும் இது வேறு ஏதும் காரணத்துக்காக நடத்தப்பட்ட கொலையா என்ற கோணத்திலும் தற்போது விசாரணை நடத்தப்பட்டும் வருகிறது.